ஆனால் ஒரு சீக்ரெட் தாங்க அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேக் வந்து நெஞ்சு மறப்புதில்லை ஃபர்ஸ்ட் டேக்கு நான் யூஸ் பண்ண பேக் அப்படின்றதுனால இன்றைக்கி உங்ககிட்ட காட்டுறதுக்காக இந்த பேக்லேருந்தே காட்டலாமே அப்படின்னு நானும் யூஸ் பண்ணேன். மேக்கப் போடாதீங்க அப்படின்னு டேரக்டர் சொல்லுவார். ஆனால் அதுக்காக நம்ம மேக்கப்பே போடாமல் இருந்தால் என்ன மேடம் இன்னும் மேக்கப்பே முடியல அப்படின்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் நம்மளை இன்சல்ட்டிங்காக கேட்டுடுவாங்க. அந்த காலத்து சரோஜாதேவி அம்மாக்கெலாம் வந்து ஹேர் ட்ரெஸ் பண்ணவரா, ஸோ அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து எனக்காக என்னோடய ஹேர் கலருக்கு வந்து பேபி அம்மா எனக்காக செஞ்சு வாங்கிட்டு வந்த முடியுது. இப்படி போட்டு இருங்க, இப்படி போட்டு முடி அப்படி தூங்க வச்சுருவாங்க. இது வந்து எனக்கு சித்ரா தான் வாங்கி கொடுத்தா. ஸோ இந்த பேக் கொஞ்சம் ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்குது அவையில். ஐ டோன்ட் நோ எவ்ரி டைம் நான் அதை அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் நன்றிகள், நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சீக்ரெட் தாங்க உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த சீரியலில் மட்டும் எப்படி தான் வேலைக்காரியிலேருந்து ஹீரோயின் வரைக்கும் அழற சீனில் கூட ஃப்ரெஷ்ஷாக கேமராவில் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க தானே? அந்த சீக்ரெட் மேஜிக்கை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேஜிக் இதுதாங்க, அந்த அதிசய பொருள். ஸோ இதுதான் நாங்கள் டச் அப் பேக் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மேக்கப் பேக், மேக்கப் வேனிட்டி பேக் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஒரு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் எப்படி வேணால் இருப்போம், ஸோ அதே மாதிரி ஷூட்டிங்க்கு போக முடியாது. ஸோ ஷூட்டிங்க்கு போய் அந்த கேரக்டராக மாறணும்னா சில பல விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் மேக்கப் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ கிடையாது, மேக்கப் மட்டும் கிடையாது, அதை தாண்டி சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த பேக்கில் இருக்குது. பார்க்கலாமா? டச் அப் பேக் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதில் மேக்கப் பேக் காட்டணும் இல்லையா? ஸோ இதுதான் என்னோட பேசிக் மேக்கப் கிட். இது என்னென்னா ஒரு மேக்கப் பேக்கில் மட்டும் இல்லாமல் இது வந்து டச்சப்புக்கு எந்த சீனுக்கு போனாலும் இந்த டச்சப் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த டைமுக்கு என்னெல்லாம் டச்சப் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் மட்டும் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கிட் மட்டும் இந்த பவுச்சில் ரெடிமேடாக வச்சுருப்போம். ஸோ அது வந்து சீன்ஸ்க்கு நடுவில் அப்பப்போ டச்சப் பண்ணிக்கிறதுக்காக இது மட்டும் வச்சுருக்கு. ஸோ இதில் வந்து அதிகமாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஷேட் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஜல், ஏன்னா அடிக்கடி அழற சீன்லாம் வரும் அப்படின்றதுனால வந்து அந்த மாதிரியான காஜல்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன். காஜல் கலெக்ஷன் இது வந்து பேசிக் காஜல் கலெக்ஷன் என்னோடது. பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அதிகமாக யூஸ் ஆகுறது, அதுவும் சீரியல் ஹீரோயினுக்கு அதிகமாக யூஸ் ஆகுறது காஜல் தாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 9 தடவை அழ வைப்பாங்க அப்படின்றதுனால எல்லா ஷேட்ஸ் ஆஃப் காஜலும் நான் வந்து டார்க் பிளாக் மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி நியூட் லுக் மேக்கப் அதிகமாக போடாத மாதிரி, ரொம்ப சோகமான சீன்லாம் வந்து அதிகமாக மேக்கப் போடாதீங்க அப்படின்னு டேரக்டர் சொல்லுவார். ஆனால் அதுக்காக நம்ம மேக்கப்பே போடாமல் இருந்தால் என்ன மேடம் இன்னும் மேக்கப்பே முடியலையே அப்படின்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் நம்மளை இன்சல்ட்டிங்காக கேட்டுக்கிறாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. அதனால் என்ன பண்ணுவோம்னா ஒரு மாதிரி லைட் மேக்கப், ரொம்ப சோகமான சீன்னா ஃபுல் மேக்கப் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ப்ரௌன் கலர் காஜல் வந்து போட்டுப்பேன் நான். ஸோ தட் இஸ் த ட்ரிக், நிறைய ஹீரோயின்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரிக் இது. ஸோ அதுதான். அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் மஸ்காரா, இந்த முக்கியமாக வந்து இந்த பவுச்சில் நிறைய வந்து கண் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி டச்சப்பில் அதுதான் அதிகமாக யூஸ் ஆகும். அண்ட் லிப்ஸ்டிக்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க லிப்ஸ்டிக் நிறைய பேர் கேட்டுட்ருந்தது. நான் வந்து பிஏசி அப்படின்னுட்டு பேக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு ஷேடு ஒன்று. யூஸ்வலி சீரியல்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஜெட்டாங் மேக்கப் போட்டிருப்பாங்க, ரொம்ப பிரைட் லிப்ஸ்டிக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ பிரைட்டான லிப்ஸ்டிக்ஸ் போடுறதுல வந்து எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றதுனால, அது கொஞ்சம் ரொம்ப காடியாக தெரியும் அப்படின்றதுனால நான் யூஸ்வலி இது மாதிரி வந்து பேசிக் ஏர்தன் டோன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெஞ்சு மறப்புதலை டைம்லேருந்து இந்த கலர் தான் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சீக்ரெட் இஸ் அவுட். இது மாதிரி தான் அடுத்த பேக். இது வந்து முக்கியமான விஷயம். என்ன தான் வந்து பெயிண்ட் பாக்ஸ்லாம் வாங்கினாலும் அடிக்கிறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ப்ரஷ் தேவை இல்லையா? ஸோ ப்ரஷ் இதெல்லாம் மேக்கப் ப்ரஷஸ் விதவிதமாக எல்லா விதவிதமான சைஸ்லலாம் இருக்கும். இது இது வந்து மூக்கில் எப்படி பண்ணுவாங்க. ஸோ எஸ் தீஸ் ஆர் மை மேக்கப் ப்ரஷஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாத்துக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இந்த டச்சப் பேக்கில் வந்து என்னை விட அதிகமாக ஓனர்ஷிப் உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா பேபிமாக்கு தான் இருக்குது. பேபிமா யாருன்னா என்னோடய அசிஸ்டண்ட். என்னோடய நெஞ்சு மறப்புதில்லை முத நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து அவங்க தான் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க இந்த பேக் வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுப்பாங்க. இது ஆக்சுவலாக சென்டிமெண்டல் பேக் அவங்களுக்கு, அதனால தான் கொஞ்சம் பழசாக இருக்கும். அதுக்கப்புறமா எவ்வளோ பேக்ஸ் வாங்கினாலும் அவங்க திரும்ப திரும்ப இல்லை பாப்பா நம்ம இதுவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக் வந்து நெஞ்சு மறப்புதில்லை ஃபர்ஸ்ட் டேக்கு நான் யூஸ் பண்ண பேக் அப்படின்றதுனால இன்றைக்கி உங்ககிட்ட காட்டுறதுக்காக இந்த பேக்லேருந்தே காட்டலாமே அப்படின்னு நானும் யூஸ் பண்ணேன். ஸோ
யா டாக்கிங் பேக் கம்மிங் பேக் டு த ப்ரஷர் ஸோ ப்ரஷர் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதை வாஷ் பண்ணுறதும் முக்கியம் அப்படின்றதுனால பேபிமா தான் இதை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி லஞ்ச் பிரேக்கில் இதெல்லாம் வந்து ட்ரையர்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ தட் பிம்பிள் பிரேக் அவுட்ஸ் வரக்கூடாது. எஸ் இது ப்ரஷர்ஸில் முக்கியமான இது என்னென்னா, எந்த ஹீரோயினாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்கப் எந்த ப்ராடக்ட் போட்டால் கூட ஒரு ஒரு நேரத்தில் ஒத்துப்போம், பட் ப்ரஷ் மட்டும் வேறு யாரோட ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரேக் அவுட்ஸ்லாம் வரும் அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப பர்டிகுலராக இருப்போம். எல்லா ஹீரோயின்ஸுமே அவங்கவுங்களோட மேக்ஸிமம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்களோட ப்ரஷஸ் பற்றி ஸோ இண்டிகேட். ஓகே, இது வந்து ஆக்சுவலி ஃபவுண்டேஷன்லாம் ஹீரோயின்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு டோன் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த பேக் எனக்கு ரொம்ப முக்கியமான பேக். இது வந்து மேக்லேருந்து வாங்கினது. இது துபாய் மேக்லேருந்து வாங்கினது. இது வந்து எனக்கு சித்ரா தான் வாங்கி கொடுத்தா. ஸோ இந்த பேக் கொஞ்சம் டூ ஐ ஹாவ் டு டாக் எனக்கு எப்போவுமே இதெல்லாம் தெரியாது ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் கூட்டிகிட்டு போய் மொரிஷியஸ்லேருந்து வரும்போது டிரான்சிட்டில் டைம் நிறையா இருந்தது. ஸோ என்னோடய ஸ்கின் டோன் அவளோட ஸ்கின் டோனும் ஒன்று. ஸோ என்னை கூட்டிகிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். சவுத் ஆஃப்ரிக்கா டபுள். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்குது அவையில். ஐ டோன்ட் நோ, எவ்ரி டைம் நான் அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இது பார்த்தேன். ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான பவுச்சுக்கு வந்திருக்கோம். இது என்னென்னா ஃபவுண்டேஷன்ஸ். ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கின் கேற்ற மாதிரி, ஆர்டிஸ்ட் கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் வச்சுருப்போம். இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா வந்து இது வந்து துபாயில் ஏர்போர்ட்டில் டிரான்சிட் அப்போ சித்ரா எனக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக மேக்கப் பற்றி அவ்வளோ அறிவெல்லாம் இல்லை. அண்ட் சித்ராக்கு எனக்கு ஒரே ஸ்கின் டோன் அப்படின்றதுனால நிறைய ஹீரோயின் சொன்னாங்க மேக்கப் கரெக்டான டோன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ சித்துக்கிட்ட நான் சொன்னப்போ அவளுக்கு எனக்கும் ஸ்கின் டோன், அதனால அவ்வளோதானே சில குட்டி வா நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாக என் கூட வந்துட்டு டிரான்சிட் அப்போது துபாய் ஏர்போர்ட்டில் எனக்காக சுற்றி சுற்றி வாங்கி கொடுத்த செட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, ஹைட்ரன் க்ரீம் இதெல்லாமே. ஸோ லிட்ரலி அவள் என்ன அவளுக்காக என்னெல்லாம் போடுவாளோ அது எல்லாத்தையுமே எனக்கு அப்படியே அதே நம்பர் மாறாமல் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அவள். ஸோ இதான் அப்படியே இருக்க. நான் அதுக்கப்புறமா இதை போடவே இல்லை. அதை அப்படியே இதெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அவள் ஞாபகம் வரும் அப்படின்றதுனால இட்ஸ் ஜஸ்ட் லைக் இட்ஸ் ஸ்டேஸ் இன் மை மேக்கப் பவுச் ஃபார் எவர். ஓகே, அடுத்தது அடுத்ததுக்கு போகலாம் நம்ம. இந்த பவுச் வந்து ஓகே மேக்கப் சம்மந்தமான விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ வந்து ஹீரோயின்க்கு ஆர்டிஸ்ட் சீரியலில் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேஷஸ். லேஷஸ் பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து சினிமாவில் இப்போலாம் அவ்வளோவா யூஸ் பண்ணுறாங்களா தெரியல, பட் சீரியல்னாலே ட்ராமேட்டிக் தானே எல்லாமே. அதனால் வந்து ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு ஐ லேஷஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எவ்வளோலாம் ஐலைனர்லாம் போட்டாலும் ட்ராமேட்டிக்காக இந்த லேஷ் வந்து ஒட்ட வைக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒட்ட வைக்கலன்னா கேட்பாங்க. ஸோ இட் ஹஸ் பிகம் லைக் ஒரு கம்பல்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. யாராவது இது மாற்ற மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குறேன். நிறைய ஆக்சுவலாக நெஞ்சு மறப்பது இல்லையெல்லாம் நிறைய சீனில் நான் டாட்ச் பண்ணியிருப்பேன் இதை யூஸ் பண்ணாமல். அதிலெல்லாம் நான் கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகணும். ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு சோப் எப்பவும் இருக்கும். ஹேண்ட் க்ரீம் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன் அப்படின்றதுனால கை வந்து ட்ரை ஆகிடும். அதனால் ஹேண்ட் க்ரீம் எப்போவுமே எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அடுத்து தைலம். எனக்கு கெட்ட பழக்கங்க எனக்கு இருக்க கெட்ட பழக்கம் என்னென்னா தைலம் தேய்க்கிறது. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எங்கே போனாலும் வந்து நல்லா எடுத்து மேக்கப் மேலேயே போட்டு தேய் தேய்னு தேய்ச்சிப்பேன். ஸோ என்னோடய மேக்கப் பண்ணால் வந்து எனக்கு செம்மையாக திட்டு வரதுக்கப்புறமா அவசரமாக கூப்பிடும்போது ஃபுல்லாக தைலம் தேய்ச்சிட்டு இருப்பேன். ஃபுல்லாக ரூமே தைல வாசனை வரும். ஆனால் எனக்கு இது பழக்கத்தை மாற்றவே முடியல. ஸோ தைலம் எங்கே போனாலும் எனக்கு முன்னாடி இந்த பவுச்சில் கண்டிப்பாக இருக்கும். அப்புறமா ஓகே, இது வந்து லேஷ் ஒட்ட வைக்கிற கம். இது இதுவும் அதே தான். ஓகே, இது வந்து ஐ ட்ராப்ஸுங்க, ரெஃப்ரெஷ் டேர்ஸ் அப்படின்னு. ஓகே, அதிகமாக ஹீரோயின்ஸ் வந்து அழுதுகிட்டே இருப்போம் சீரியலில் அப்படின்றதுனால கண்ணு ஒரு ஒரு டைமில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், மூடவே முடியாது, வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது வந்து இதை போடணும். எனக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா
நெஞ்ச மறப்புதில்லையில் வந்து என்னோட அப்பா கேரக்டர் பண்ணுவார் ராஜா சார் அப்படின்னு. ஸோ அதில் வந்து ராஜா சார் வந்து நெஞ்ச மறப்புதில்லையில் அப்பா வந்து வேல்ராஜ் வந்து இறந்துட்டா மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அதில் எனக்கு அழ சொன்னாங்க. ஸோ ஃபுல் டே அழுதுனால கண்ணெல்லாம் பயங்கர ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் அவங்க வந்து ஆர்டிஸ்டெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, கண்ணு இல்லை இல்லைன்னா வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு, ரெட் அவர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ரெஃப்ரெஷ் டியர்ஸ் இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து எப்பவும் இருக்கும் பக்கத்தில். அப்புறம் இது வந்து சீப்பு. இந்த சீப்பு எனக்கு தெரிஞ்சு வந்து யூஸ்வலி மக்கள் பொதுஜனம்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கோட் எடுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் பேக் கோம்லாம் பண்ணி பஃப் வேணும் அப்படின்னா வந்து இதில் தான் வந்து வாருவாங்க. ஸோ அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆர்டிஸ்ட்லாம் இது வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லா யூஸ் பண்ணல, அதனால ஒரு மாதிரி இருக்குது. இது உழைச்சிடும். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு மெயின் மேட்டருக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து டச் அ பேக். எப்போவுமே இது வந்து பார்க்க ஹெவியாக இருக்குல்ல. யூஸ்வலி வந்து ஹீரோஸ்க்கெல்லாம் என்னென்னா ஒரு சின்ன பேக் தாங்க இருக்கும், அதுதான் டச் பேக். அவங்களோட அசிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோயின்ஸ்க்கு தான் ரொம்ப பாவம். அவங்களோட அசிஸ்டன்ஸ் இது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் எடுத்து தோளில் வச்சுக்கிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எங்கே போனாலும் அவங்க வந்து கீழே வைக்க மாட்டாங்க. அதுவும் என்னோட பேபிமா வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா எப்போது என்ன தேவைப்படும்னே நமக்கு தெரியாது அப்படின்றதுனால ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதாவது இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போது ஒரு ரூம், இப்போ ஹாலில் வந்து இன்றைக்கி சீன் வந்து சீக்வன்ஸ் ஹாலில்னு வைங்களேன், நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை செகண்ட் ஃப்ளோர்லேயோ நம்மளோட மேக்கப் பேக் இருக்கும். இல்லை ஒரு ஒரு டைமில் வந்து இடம் இல்லை அப்படின்னா வேனிட்டி வேன் கொடுத்துருப்பாங்க, கேரவேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரெடி ஆகிடுவோம். ஸோ அதெல்லாம் தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஷூட்டிங் வைக்கும்போது அந்த சீன் அப்போது நம்ம திரும்பி பார்ப்போம். கொஞ்சம் டச்அப் தேவைப்படுது, இல்லை வந்து இன்னும் குங்குமம் போயிடுச்சு கண்டினியூட்டி அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது அவங்க வந்து பேக்கோடு ரெடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு டைம் சேவ் பண்ண முடியுன்றதுனால எந்த நேரமும் இவ்வளோ பெரிய பேக்கை நம்மளோட அசிஸ்டன்ஸ் கேரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காகவே அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். ஓகே, நம்மளோட டச் அப் பேக்கில் முக்கியமான விஷயம் கேமரா தெரியுதா? கண்ணாடி இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட் ஆகாதுல்ல. ஸோ கண்ணாடி இதில் பார்த்தீங்கன்னா அதில் உடச்சி வச்சுருக்கேன் நான். இதில் வச்சு நான் இப்போ தான் உடச்சிட்டேன், சாரி பேபிமா, பார்த்து கண்டுக்காத. ஸோ கண்ணாடி க்ராஸ், அப்புறம் டவல். இது வந்து இது மாதிரி தினமும் இந்த ஸ்கூலுக்குலாம் கடைசியாக ஸ்கூலுக்கு தான் இந்த லஞ்ச் டவல்லாம் தினமும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி இந்த டவல் வந்து எப்போவும் மடியில் போட்டுருவாங்க நம்ம உட்காந்தோன்னா, சாப்பிடும்போது இல்லை வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும்போது. ஏன்னா நம்ம மேக்கப் இங்கெல்லாம் போட்டிருப்போம். ஸோ எங்கேயும் ஒட்டக்கூடாது அப்படின்றதுனால ட்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த லஞ்ச் அந்த டவலை வந்து போட்டுருவாங்க. அடுத்தது இது வந்து ஹேர் பேண்ட். இதை போட மாட்டேன், முடி கலைஞ்சிரும்ல. இது வந்து ஹேர் பேண்ட், மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போடுற ஹேர் பேண்டு. முக்கியமான கண்ணாடியும் கொடையும் இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இது இல்லாமல் இந்த கொடை மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் அதை வந்து எடுத்துகிட்டு போவோம், ஆனால் அப்போல்லாம் யூஸ் ஆகாது. இன்றைக்கி நமக்கு வந்து அவுட்டோர் ஷூட் வைக்கிறாங்களோ நம்ம ராசிக்கு அன்றைக்கி தாங்க இந்த கொடையை வந்து மறந்து வச்சுருவோம். அன்றைக்கி படுவோம் பாருங்க அவஸ்தை. ஸோ கொடை குட்டியாக இருக்க மாதிரி வச்சுப்பாங்க. எப்போவுமே வந்து வண்டியில் ஒரு பெரிய கொடை வச்சுருந்தாலும் இந்த ஹேண்டி கொடை எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது அவுட்டோர் ஷூட் இருக்குது, ரோட்டில் எடுக்கிற மாதிரிலாம் இருந்தாங்கன்னா திடீர்னு செம்மையாக காய வச்சுருவாங்க அவங்க வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற வரைக்கும். அதனால் கொடை, மழை வந்தாலும் மேக்கப் கரைஞ்சிரும் இல்லையா. ஸோ கொடை வந்து எப்போவுமே ரெடியாக வச்சுருப்போம். ஒரு கொடைக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓகே டடைங், இது ஒரு சீக்ரெட்டுங்க, இது ஒரு முக்கியமான சீக்ரெட். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியலில் ஒரு பெரிய ஜடை போட்டிருப்போம், அப்புறம் வந்து திக்காக இருக்கும் முடி. எவ்வளோ ஜடை போட்டாலும் அப்படியே திக்காக இருக்கும். எப்படினா இவங்களுக்கு மட்டும் அந்த ஃபினிஷிங் அந்த மாதிரி வந்து பின்னல் போட்டாங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு வந்து அவ்வளோ பெருசாக ஹேர் வந்து இருக்கும். ஆனால் நார்மலாக பார்த்தா குட்டியோண்டு முடியாக இருக்கும். எப்படினா அவங்களுக்கு திடீர்னு வளருது அப்படின்லாம் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நான் வந்து சீரியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு தெரிந்த விடை தான் இந்த முடி. ஸோ டடைங், இதெல்லாம் கால்டு பயங்கர டாங்கிள்டா இருக்கு. இவ்வளோ பெரிய முடி பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய நீண்ட கூந்தலுக்கான ரகசியம் வந்து இதுதான். ஸோ இது வந்து திஸ் இஸ் கால்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் விலை அதிகம். இது வந்து 22,000 நினைக்கிறேன் இந்த எக்ஸ்டென்ஷன். மறுபடியும் பேபிம்மா வந்து எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு கோடும்பாக்கத்தில் ஒரு அந்த காலத்து சரோஜாதேவி அம்மாக்கெலாம் வந்து ஹேர் ட்ரெஸ் பண்ணவரான். ஸோ அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து எனக்காக என்னோடய ஹேர் கலருக்கு வந்து பேபி அம்மா எனக்காக செஞ்சு வாங்கிட்டு வந்த முடியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து கிளிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளிப் வந்து இப்படி ஃபுல்லாக இது பண்ணிடுவாங்க, கிளிப் மாதிரி போட்டுடுவாங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ ஃப்ரீ ஹேரோ இல்லை ஜடையோ அதெல்லாம் பண்ணிப்பாங்க. முக்கியமாக முடி இருக்க ஹீரோயின்ஸ் கூட இது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெஞ்ச மறப்புதில்லையில் எனக்கு நிறையா கர்லி ஹேர் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ டெய்லிலாம் நம்ம கேர்ள்ஸ் போட்டால் முடி வீணாக போயிடுவோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முடி ஃப்யூச்சருக்கு தேவை இல்லையா, அதனால இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த குஞ்சம்
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு வந்து போன வருஷம் வரைக்கும் தெரியாது. ஸோ இது என்னென்னா, இது வந்து ஜடை போட்டுட்டு கார்னரில் குட்டியூண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக இதை வந்து ஹேர் பேண்டு மேலே இதை வச்சு இப்படி ரோல் பண்ணி கரெக்ட் அப்படி வச்சுருவாங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னா, ஜடை போட்டு இப்படி வச்சிங்கன்னா இவ்வளோ முடி அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வந்து இதை கவர் பண்ணி ஒரு ஹேர் பேண்ட் போட்டுட்டாங்கன்னா, அடடே இந்த பொண்ணுக்கு எவ்வளோ நல்லா இருக்க முடி, அப்படி இப்படி நேச்சுரலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க. இவ்வளோதான். என்ன புத்தாட்டது அடுத்து? இது வந்து இப்போதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். சொன்ன மாதிரி கண்ணுக்கு நம்ம நிறைய ட்ரபிள் கொடுப்போம் இல்லையா. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்ணை மூடி தூங்கிடணுங்க, ஃபீலே பண்ணக்கூடாது. இதுக்கு நடுவுலலாம் நான்லாம் டிக்டாக்லாம் போட்டிருக்கேன்னா அப்போ பார்த்துக்கோங்க, என்னோட கமிட்மெண்ட் லெவலை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எப்போல்லாம் வந்து சீன்ஸ்க்கு நடுவில் பிரேக் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கண்ணை மூடி தூங்க சொல்லிடுவாங்க. நான் வந்து கண்ணை மூடி தூங்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே இருப்பேன். அதனால் வந்து என்னோடய பேபி என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து எடுத்து இப்படி போட்டு இருங்க. You're my cupcake gumdrop, snickum spickum, you're the apple of my eye. ஸோ பேபி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இதை போட்டு என்னை வந்து படுக்க வச்சுருவாங்க. ஸோ தட் பேபி வந்து நிம்மதியாக தூங்குவாங்க. இது இருந்ததுன்னா நான் பேபியை வந்து ஏமாற்றாமல் ஃபோனெல்லாம் நோண்டாமல் தூங்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இது. என்னை தூங்க வைக்கிறது என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள்.